அன்பான தொழிலாளர்களே, போக்குவரத்து தொழிலாளர்களினுடைய போராட்டம் இன்றைக்கு 5வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கை கடந்த 1.5 ஆண்டு காலமாக பலகட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த அரசோடு நடத்தியும் தீர்க்கப்படாத நிலையில் வேற வழி இல்லாம இந்த போராட்டத்திற்கு இந்த ஆட்சியாளர்களுடைய தொழிலாளர்களோட நடவடிக்கையின் காரணமாக இடைதரம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க முடியும். போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சி விரும்புகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பெரும்பாலான மக்கள் இந்த போக்குவரத்து இன்றைய தினம் பேருந்து செயல்படாத காரணத்தினால் பல இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழலில் இந்த அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள் என்பதைத்தான் தமிழ்நாடு முழுவதும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே தமிழக மக்களினுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்து இந்த அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும். மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இடர்பாடுகளை சுமூகமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்தி கோருகிறோம். போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த வாக்குறுதிகள் இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை. ஊதியர்கள் கோரிக்கை கடந்த 1.5 ஆண்டு காலமாக வழங்கப்பட்டிருக்கணும், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை கொடுக்க அரசாங்கம் தயார். இந்த நிலையில்தான் அவங்க அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னதை போல தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய அந்த காரியத்தை தான் செய்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. அரசு துறை நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கு, அந்த சம தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை கூட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க மறுக்கிறது என்று சொன்னால் அது போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே பல லட்சக்கணக்கான மக்களினுடைய அந்த வாழ்க்கையோடு இந்த அரசு விளையாடி கொண்டிருக்கிறது, அந்த மக்களை வஞ்சிக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். போக்குவரத்து துறை நஷ்டத்தில் செயல்படுகிறது என்று சொல்லி காரணம் காட்டி அந்த தொழிலாளர்களுக்கான அந்த ஊதியம் நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே தமிழகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் கிட்டத்தட்ட 40 லட்சத்திலிருந்து 50 லட்சம் பேர் இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்தினுடைய அந்த வாகனத்தை நம்பி இருக்கிறார்கள். பள்ளி படிப்பு அவர்களை நம்பி இருக்கிறது. சாதாரண ஏழை எளிய அந்த குடும்பத்து பிள்ளைகள் இந்த பேருந்துகளை நம்பிதான் பள்ளிக்கூடத்திற்கு செல்லணும். இது தமிழக அரசிற்கு தெரியுமா என்று சொன்னால் தெரியும், ஆனால் அதை பற்றியும் தமிழக அரசு கவலைப்படுவதாக தெரியவில்லை. பொதுவாக மக்களை பற்றி கவலைப்படாத அரசாகத்தான் இந்த அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். மத்திய அரசானாலும் சரி அல்லது தமிழக அரசானாலும் சரி, பொதுவாக உழைப்பாளி மக்களை, ஏழை எளிய மக்களை இன்றையதான் அவர்கள் இது போன்ற ஒரு நிலைமைக்கு, துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தள்ளப்படக்கூடிய நிலைமையைத்தான் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இன்றைய தொழிலாளர்களுக்கு எதிராக, கிராமப்புற விவசாயிகளுக்கு எதிராக அவர்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கிராமப்புற விவசாயிகள் அவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசு மறுக்கிறது. அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய கார்பரேட் முதலாளிகளுக்கு, அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனை வங்கிகளிலிருந்து தள்ளுபடி செய்கிறது. இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அரசு. பணமதிப்பு நீக்கத்தை செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய அத்துக்கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தியதை நாம் பார்க்க முடிந்தது. ஜிஎஸ்டி என்ற பெயரால் வணிகர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஜவுளித்துறையை சார்ந்தவர்கள், கார்மெண்ட் தொழிலை சார்ந்தவர்கள், அந்த உரிமையாளர்களும் சரி, அதை நம்பி நீக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் வஞ்சித்த இந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே ஒரு தீர்வு
நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறதோ அதுக்கு அதுபோலதான் உச்ச நீதிமன்றமும் செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் சிறப்பு நீதிமன்றம் என்ற பெயரால் கடந்த காலத்தில் இந்த நாட்டிற்கு அரசுக்கு பூஜி என்ற பெயரில் நடைபெற்ற அலைக்கட்டு வரிசையில் 178,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்புக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதே உச்ச நீதிமன்றம் தான் அன்றைய தினம் தெரிவித்தது. சிறப்பு தணிக்கை அதிகாரியினுடைய அந்த தகவலின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இதற்கு கண்டனம் தெரிவித்தது, சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது. இப்போது அந்த சிறப்பு நீதிமன்றம் அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலைன்னு சொல்லி அந்த 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படவில்லை என்று சொல்லி, எனவே அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படவில்லை வேண்டியதில்லை என்று சொல்லி அதையும் ரத்து செய்யப்பட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் நீதிமன்றங்களினுடைய செயல்பாடாகவும் பார்க்க முடியும், அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கு. எனவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அரசானாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசானாலும் சரி, ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தனவந்தர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளிலும் இன்றைய நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை இவைகளுக்கெல்லாம் மாறாக அருகமையில் இருக்கக்கூடிய கேரள அரசு, மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையிலே செயல்படக்கூடிய அரசு அது உடனடியாக செயல்படுத்தி வருகிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் அது தொழிலாளர்களை பற்றி, உழைப்பாளர்களை பற்றி, ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அரசு, அந்த மக்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்படக்கூடிய அரசு. அதன் காரணமாகத்தான் அவர்கள் மத்திய அரசு குறைந்தபட்ச ஊதியம் 18,000 இருக்க வேண்டும் என்று சொன்னது, உச்ச நீதிமன்றமும் அது வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னது, அதை உடனடியாக நிறைவேற்றிய ஒரு அரசு இந்த தேசத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே செயல்படக்கூடிய மேற்குவங்க கேரள அரசுதான் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்ல, கோவில்கள்ல அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களாக பணிபுரிய வேண்டும், அதற்கான உரிமை பெற்றவர்கள் என்று நீதிமன்றங்கள் வழிகாட்டிய போது அதை உடனடியாக செயல்படுத்திய ஒரு அரசாகத்தான் நம்ம கேரள அரசை நாம் பார்க்க முடியும். தாழ்த்தப்பட்டவர்கள் கூட இப்போது அங்கே அர்ச்சகர்களாக பணியாற்ற முடிகிறது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே செயல்படக்கூடிய அரசாக இருக்கிற காரணத்தினால்தான் அது அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அதே போலத்தான் கேரளத்தில் இருக்கக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளர்கள், அத்து கூலி தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் கூட தினக்கூலி அவர்களுக்கு 600 ரூபாய், குறைந்தபட்ச ஊதியம் 18,000 என்ற அடிப்படையில் 600 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற வகையில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களில் இருந்து நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண அன்றாட கூலி தொழிலாளர்கள் வரை அனைவருக்கும் அந்த 18,000 ரூபாய் தினசரி 600 ரூபாய் ஊதியம் வழங்குவதை நிறைவேற்றி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், இன்னொரு பக்கத்தில் உச்ச நீதிமன்றம், அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு, இன்னொரு பக்கத்தில் இதற்கு மாறுபட்ட வகையில் அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள அரசு, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் இது தனவந்தர்களுக்கு சாதகமான அரசு, பெருமுதலாளிகளுக்கு சாதகமான அரசு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு உழைப்பாளி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சாதகமான அரசு. இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இன்னும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசும் ஆட்சியாளர்களும் செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் நாம் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை முதலாளிகளோடு, பாரதிய ஜனதா கட்சி அரசு பின்பற்றக்கூடிய கொள்கைகளோடு அவர்களுக்கு அனுசரணையாக தமிழகத்தை செயல்படுத்தி வருகிறார்கள், போராடுகிற தொழிலாளர்களை அவர்கள் வஞ்சித்து வருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அரசு ஊழியர்கள் போராடுகிறார்களா, ஆசிரியர்கள் போராடுகிறார்களா, அல்லது செவிலியர்கள் போராடுகிறார்களா, அல்லது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்களா, யார் போராடினாலும் சரி, பிஜேபி என்ன சொல்கிறதோ, குருமூர்த்திகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் தமிழகத்திலே நாங்கள் செயல்படுத்துவோம் என்ற முறையில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு எதிராக இன்னும் செயல்படக்கூடிய ஒரு அரசாக
இருக்கிறது. அந்த வகையிலே தான் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும், சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் பேசி தீர்ப்பதற்கு தடையாக இருப்பது எது? ஏதேனும் தடை இருக்க முடியுமா? எந்த தடையும் இருக்க முடியாது இல்ல. ஆனா அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவா தான் கொடுப்பேன். அதோடு மட்டுமல்ல, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இதர வாகன ஓட்டுநர்கள் பெறுகிற அந்த சம்பளத்தை கூட நான் தரமாட்டேன் என்று சொன்னால் அது போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களை வஞ்சிக்கக்கூடிய, அவர்கள் வயிற்றில் அடிக்கக்கூடிய எந்த அளவுக்கு அந்த தொழிலாளர்களை கரம் வைத்து அவர்களை தாக்குகிற அந்த காரியத்தை செய்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை சார்ந்த தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அரசு என்று வருகிற போது அவர்கள் ஒரு வர்க்கத்திற்கு சாதகமானவர்கள். உழைப்பாளர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதைத்தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவேதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர்களை, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர்களை, அல்லது வேலையின்மையின் காரணமாக நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு எப்படியோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை கிடைக்கிறது என்ற காரணத்தினால் போக்குவரத்துல இன்னைக்கு அரசாங்கம் சொல்றதை கேட்டு இன்னைக்கு வாகனத்தை ஓட்டுகிறீர்களே, உங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால், இந்த தொழிலாளர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், அவர்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்லாண்டு காலமாக இதில் பாதிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் இன்றைய களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக அவர்களுடைய கோரிக்கைகளோடு இலக்கமாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக பேசி தீர்க்க முன்வர வேண்டும். ஏற்கனவே 7000 கோடி 7 வருஷமா கொடுப்பாங்க, 7 வருஷம் கொடுப்பதையும் கூட என்ன சொல்றாங்கன்னா நம்புங்க. யா ஒண்ணு நம்புறது, நாளைக்கும் அரசாங்கம் இருக்கா இந்தியாவில் தெரியாது. எத்தனை நாள் இந்த அரசாங்கம் இருக்கும்? ஏற்கனவே எடப்பாடியும் பன்னீர்சாமியும் பன்னீர்செல்வம் போட்ட சண்டை இப்ப திலகரை வந்திருக்காரு, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, கட்சியை கைப்பற்றுவதற்காக அவங்களுக்குள்ள போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு. எனவே தமிழக அரசினுடைய எடப்பாடி அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சி என்பது நித்தியகண்டம் பூர்ண ஆயுசாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர் சொல்கிறார், அவர்கள் போதனை செய்கிறார், 7 ஆண்டு காலத்தில் மரணத்திற்கு 1000 கோடி ரூபாய் நாங்கள் தருவோம், நம்புங்கள் என்று சொன்னார். நம்ப முடியுமா? இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? பிஜேபி அரசு உத்தரவு போடுகிறது, பாரத ஸ்டேட் பேங்க் பாரத வங்கி ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுது? சாதாரண வந்து என்னச்சுன்னா வங்கியில போட்ட காசை கூட அவன் வந்து என்னச்சுன்னா சேவை கட்டணம் என்ற பெயர்ல இன்னைக்கு கடந்த 6 மாத காலத்தில் 1600 கோடி ரூபாய் அந்த சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய சேமிப்பில் கொள்ளையடித்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க 1000 கோடி ரூபாய் கொடுப்போம், நீ நம்புன்னு சொன்னா யாரை ஏமாத்துறதுக்கு இப்படிப்பட்ட நயவஞ்சகமான வார்த்தைகள்? எனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் இதற்கு இது போன்ற நயவஞ்சகமான தொழிலுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஆட்பட்டு விடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதுபோலத்தான் அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய அந்த ஊதி அந்த பிடிக்கப்பட்ட அந்த சம்பளத்தை அந்த நிறுவத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நியாயமானது, சமவேலைக்கு சம ஊதியம் என்ற வகையிலே முன்னிறுத்தியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கை நியாயமானது, உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அதை வலியுறுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து சங்கத்தினுடைய அந்த தலைவர்களோடு பேச வேண்டும், பேசி தீர்வு காண வேண்டும், உடனடியாக அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு பொறுத்து மீண்டும் மீண்டும் அந்த தொழிலாளர்களோடு நீங்கள் பேச மறுப்பீர்களே ஆனால், பேச தயங்குவீர்களே ஆனால், அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுப்பீர்களே ஆனால், 1,43,000 தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு ரோட்ல இறங்கினா தமிழகம் என்னவாகும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம். 1,43,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இதர தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே களத்தில் இறங்கினால் தமிழகம் தாங்காது. பசிக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. பசி என்ற நெருப்பு எரிந்தால், பற்றினால் தமிழகம் பற்றி எரியும் என்பதை எடப்பாடி அரசு கவனத்தில்
வைத்துக் கொண்டு இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த மாதிரி வள்ளுவர் கூட்டத்தில் கூடி கலைகிற கூட்டமாக அடுத்து வரக்கூடிய காலத்தில் இது இருக்க தண்டவாளங்களில் சாலைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற உழைப்பாளர்கள் அத்துணை பேரும் களத்தில் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையின்பால் இந்த அரசு உடனடியாக தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு நாட்களை தள்ளாமல் உடனடியாக தீர்வு காணும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு கட்சியினுடைய மாநில தலைமையின் சார்பில் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.